வந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா பிளட் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஆனியன், தேங்காய், பூண்டு, டமாட்டோ எடுத்துருக்கோம். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடாய் வந்து நல்லா காஞ்சிச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆயில் வந்து போடலாம். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா எண்ணெயில் தான் வதக்க போகிறோம். ஸோ தட் ஆனியன் அண்ட் தென் பூண்டு வந்து போட்டுக்கலாம். ஸோ நல்லா வந்து வதங்கிட்டோம். ஸோ நல்லா வந்து வதங்கிட்டு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் வந்து வதங்கணும் அப்படின்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து உப்பு வந்து ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா வந்து மிளகா வந்து ஆட் பண்ணணும். மிளகா வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஓரளவுக்கு கலராக வந்து வந்துச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா உளுத்தம் பருப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம தேங்காய் உளுத்தம் பருப்பு இந்த வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்னே வந்து போட்டுக்கோங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து சீஞ்சிடும். ஸோ அதுக்காக வந்து போடலாம். அண்ட் தென் கொஞ்சமாக வந்து சீர்வோம். அண்ட் தென் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து கடலைப்பருப்பு டேஸ்ட் வந்து அதிகப்படுத்தும். அவ்வளோதான், ஒன்று ஒன்றும் கிடையாது. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்து வதங்கிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா டமாட்டோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஸோ டமாட்டோ வந்து ஆட் பண்ணிட்டு கொஞ்ச நாள் வந்து வந்து வேணும். இது வந்து செய்யறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி, சிம்பிளான மெத்தடில் நம்ம வந்து செய்யணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி ஸோ அப்படியே வந்து போட்டுக்கோம். ஸோ புதினா பார்த்தா நிறையா இருக்குதோ பார்த்திங்கன்னா வதங்கிச்சனா ரொம்ப கம்மியாகிடும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து புதினா வந்து போட்டோம். அந்த நல்லா வந்து இது பண்ணிக்கணும். ஜஸ்ட் இது வந்து வதக்கி விட்டுக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாள் நீங்கள் நல்லா வதந்துட்டீங்கன்னா நம்மளுக்கு வந்து கொஞ்ச நாள் வந்து வதக்கா அப்படியே வந்து அப்படியே வச்சுட்டு சிம்மில் கொஞ்சம் வச்சுருக்கோம். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து வதங்கிட்டோம் சரியாயிடும்.